ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைய பதிவில் தற்போது பரவி வரும் வியாதி அச்சத்தை போக்கும் வகையில் தொற்றுநோய் மற்றும் ஆபத்துகள் நீங்க சொல்ல வேண்டிய பஞ்சாயத்து ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இது தினமும் பாராயணம் செய்ய எளிமையான ஒரு ஸ்தோத்திரம். விஷ்ணுவின் பஞ்சாயுதம் என்பது மகாவிஷ்ணு பயன்படுத்திய 5 தெய்வீகமான ஆயுதங்கள். ஸ்ரீ விஷ்ணு பஞ்சாயத்து ஸ்தோத்திரம் என்பது மகாவிஷ்ணுவின் 5 உக்ர ஆயுதங்களான சுதர்ஷனம் என்னும் சக்கரம், பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு, கௌமோதகி என்னும் கதை, தண்டாயுதம், நந்தகம், கட்கம் என்னும் வாள், ஷார்ங்கம் என்னும் வில் போன்றவற்றை போற்றும் மகிமை வாய்ந்த ஒரு ஸ்தோத்திரம். மகாவிஷ்ணுவின் பஞ்சாயுதத்தை போற்றும் புண்ணிய ஸ்லோகங்களை சொல்பவர்கள் எல்லாவிதமான பயம், பாபம் மற்றும் துக்கங்களிலிருந்து விடுபடுவார்கள். எப்பேற்பட்ட விஷஜுரம், காய்ச்சல், கொடிய நோய்களிலிருந்தும் விடுபட்டு ஆரோக்கியம் பெறுவார்கள் என்பது நிச்சயம். உலகில் பிறந்த அனைவருக்கும் கடமைகள் கண்டிப்பாக இருக்கும். அதேபோல் பகவானின் பஞ்சாயுதத்திற்கும் கடமைகள் உண்டு. விஷ்ணுவின் பஞ்சாயுதம் என்பது விஷ்ணு பயன்படுத்திய 5 தெய்வீக ஆயுதங்கள்னு பார்த்தோம். பகவான் அவதரிப்பதற்கு முன்பே பஞ்சாயுதங்கள் அவதரிப்பார்கள். பூமியில் தர்மத்தை நிலைநாட்டுவார்கள். அதர்மம் மிகவும் அதிகமாக இருக்கும் போதுதான் பகவான் நேரடியாக அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுவார். இது ஒவ்வொரு யுகத்திலும் சுழற்சி போல நடக்கும். பகவானின் ஒரு சிறு அம்சமே பஞ்சாயுதம் என்றாலும் பகவானுக்கு இருக்கும் அதே சக்தி இவர்களுக்கும் உண்டு. அனைத்தும் பகவானுக்குள் அடக்கம். பஞ்சாயுதத்தை வழிபடுவதால் பகவானை நெருங்கும் பாக்கியம் நமக்கு கண்டிப்பாக கிட்டும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. தினமும் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய கைமேல் பலன் நிச்சயம். திருமாலின் திருக்கரங்களில் உள்ள பஞ்சாயுதங்கள் உங்களுக்கு தேனான வாழ்வு கிட்ட செய்யும். இது அனைத்து வகையான பயத்தையும், குறிப்பாக எதிரிகளை அழிக்கிறது, எதிரிகள் மீதுள்ள பயத்தை போக்குகிறது, இருள் மற்றும் பேய்கள் குறித்த பயத்தை நீக்குகிறது. உயர்வானவையும் பரந்தாமனின் கரங்களில் இருக்கும் பாக்கியத்தை பெற்றவையுமான பஞ்சமகா ஆயுதங்களை போற்றும் இந்த ஸ்துதியை தினந்தோறும் படித்து வணங்குபவர்களும் அதை கேட்பவர்களும் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபட்டு சகல பாக்கியங்களையும் அடைகின்றனர்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பல ஸ்ருதி சொல்றது. வனங்களிலும் யுத்த பூமியில் சத்ருக்களின் மத்தியிலும் எதிர்பாராத விபத்துக்களின் போதும் அதீத பயத்தின் போதும் தீராத நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் இந்த துதியை சொன்னாலும் படித்தாலும் கேட்டாலும் ஆபத்துகளிலிருந்து விடுபட்டு சகல நன்மைகளையும் அடைவார்கள்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பல ஸ்ருதி சொல்றது. நிம்மதி, சந்தோஷம், உற்சாகம் நிலைக்கும், எதிரிகள் சக்தி இழப்பர். இது வாழ்க்கையில் எல்லா விதமான அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணு பஞ்சாயுத ஸ்தோத்திரம். அத பஞ்சாயுத ஸ்தோத்ரம் ஸ்புரத் சஹஸ்ராரஷிகாதி தீவிரம் சுதர்ஷனம் பாஸ்கர கோட்டி துல்யம் சுரத்விஷாம் பிராண விநாஷி விஷ்ணோஹ சக்ரம் சதாகம் சரணம் பிரபத்யே விஷ்ணோர் முகோத்தானில பூரிதஸ்ய யஸ்ய த்வனிர்தான வதர்பஹந்தா தம் பாஞ்சஜன்யம் சசிகோட்டி சுப்ரம் சங்கம் சதா கம் சரணம் பிரபத்யே ஹிரண்மயீம் மேரு சமான சாராம் கௌமோதகீம் தைத்திய குளைக ஹந்த்ரீம் வைகுண்ட வாமாக்ர கராபிமிருஷ்டாம் கதாம் சதாகம் சரணம் பிரபத்யே ரக்ஷோசுராணாம் கடினோக்ர கண்டச்சேத க்ஷரச்சோணித திக்ததாராம் தம் நந்தகம் நாம ஹரே பிரதீப்தம் கட்கம் சதாகம் சரணம் பிரபத்யே யஜ்யானி நாத ஸ்ரவணாத் சுராணாம் சேதாம்சி நிர்முக்த பயானி சத்யக பவந்தி தைத்யா ஷணிபான வர்ஷைஹி ஷார்ங்கம் சதாகம் சரணம் பிரபத்யே இமம் ஹரேகே பஞ்ச மகாயுதானாம் ஸ்தவம் படேத்யோனு தினம் பிரபாதே சமஸ்த துக்காணி பயா சத்யக பாபாணி நஷ்யந்தி சுகாணி சந்தி வனேரணே சத்ரு ஜலாக்னி மத்யே யத்ருச்சயாபத்சு மகாபயேஷு இதம் பட்டன் ஸ்தோத்ர மனாகுலாத்மா சுகீ பவே தத்கிருத சர்வரக்ஷக யச்சக்ர சங்கம் கத கட்க ஷாங்கினம் பீதாம்பரம் கௌஸ்துப வத்சலாஞ்சிதம் ஸ்ரியா சமேதோ ஜ்வல சோபிதாங்கம் விஷ்ணும் சதாகம்
சரணம் பிரபத்யே ஜலே ரக்ஷது வாராஹஹ ஸ்தலே ரக்ஷது வாமனஹ அடவ்யாம் நாரசிம்ஹஶ்ச சர்வத பாது கேஷவஹ ஜலே ரக்ஷது வாராஹஹ ஸ்தலே ரக்ஷது வாமனஹ அடவ்யாம் நாரசிம்ஹஶ்ச சர்வத பாது கேஷவஹ இதி ஸ்ரீ விஷ்ணு பஞ்சாயத ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த பஞ்சாயுத ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் விடாமல் பாராயணம் செய்ய அதிலிருந்து நிச்சயம் நிவாரணம் பெறுவார்கள். இது அனைத்து வகையான பாபங்களையும் களைந்து முக்திக்கு உதவுகிறது. இது ஒருவருக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. இந்த பஞ்சாயுத ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் பாராயணம் செய்ய ஸ்ரீஹரியின் திருவருளும் அதனால் ஸ்ரீதேவியின் அருளும் உங்கள் இல்லம் வந்து சேரும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் நிலைக்கும். பரம எதிரிகள் சக்தி இழப்பார்கள் என்பது நிச்சயம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் நமோ நாராயணா. நமஸ்காரம்.